கொரோனா வைரஸ் தொற்று குறைவாக இருக்கும் 27 மாவட்டங்களில் 50% பேருந்துகளை மாவட்டத்திற்குள் மட்டும் இயக்க போக்குவரத்து கழகங்கள் ஆயத்தமாகி வருவதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக பேருந்துகள் இயக்கப்படாமல் இருக்கிறது. நேற்றிலிருந்து கொரோனா தொற்று பாதிப்பு குறைவாக உள்ள 27 மாவட்டங்களில் அதிகமான ஊரடங்கு தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று அதிகமாக உள்ள 11 மாவட்டங்களில் தளர்வுகள் குறைவாக உள்ளது. 27 மாவட்டங்களில் டாஸ்மாக் மற்றும் தேநீர் கடைகள் திறந்திருக்கும் நிலையில் இந்த வார இறுதிக்குள் 50% பேருந்துகளை இயக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. இதனால் போக்குவரத்து கழகங்கள் 50% பேருந்துகளை இயக்கும் வகையில் ஆயத்தமாகி வருகின்றன. தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டதும் அரசு பேருந்துகள் இயங்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த பேருந்து சேவை மாவட்டத்திற்குள் மட்டுமே இயங்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதோடு மட்டுமல்லாமல் வருகின்ற 1 தேதிக்கு மேல் அனைத்து மாவட்டத்திற்கும் பேருந்துகளை இயக்க திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. அப்படி வெளியூருக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டால் வெளியூரில் சிக்கி தவி பல பேர் தங்களின் சொந்த ஊருக்கு திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரி நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.